அடடா தமிழா, எடடா படனி, அடிமை விலங்கை உடை தெரி, இடடா ஆனை கொடடா சென்னீர், இனத்தை காப்போம் நான்குறி, நடடா கலத்தே எடடா கைவா, நடவுன் பகைவன் தலைபறி, தொடடா ஓரை இடடா கணைகள் சுடடா எழட்டும் தீப்பொறி, நீ சுடடா எழட்டும் தீப்பொறி. முத்தமிழே முத்தனியே மூவேந்திரதம் அழகே முழந்தால் விட்டு வணங்குகிறேன் முந்தன் முந்தானே நிழல். வட அமெரிக்க வாழ் அன்பு தமிழ் சொந்தங்களே, இத்தனை ஆண்டு காலம் தமிழ் எப்படி இருந்தது, தமிழன் எப்படி இருந்தான் என்பதை இலக்கியத்தில் அறிந்திருப்பீர்கள். இப்போது தமிழும் தமிழர்களும் எப்படி இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். எதிர்வரும் காலத்திலே தமிழும் தமிழரும் எப்படி இருக்க போகிறார்கள் 2067 என்று உங்களுக்கு காட்ட வந்திருக்கிறது. எமது உள்ளத்தின் உச்சாணி கொம்பினிலே நித்தம் என்று நடனமாடும் வாஷிங்டன் வட்டாரம் தமிழ் சங்கம். பண்டை பெருந்துகள் பல கொண்டவன் தமிழன், பாருக்கு பாரினில் வீரத்தை பறைசாற்றியவன் தமிழன், எண்டிசை வாய்மையால் ஆண்டவன் தமிழன், கலமலை செலுத்தி கடற்படை நடத்தி தமிழ் புள்ளம் காத்தான் புலிக்கொடி சோழன். எப்படி கலம்பலை நடத்தி சொல்லுங்க பார்க்கலாம், கலம்பலை செலுத்தி கடற்படை நடத்தி தமிழ் புள்ளம் காத்தான் புலிக்கொடி சோழன், போரினில் புதுமைகள் பல பல புரிந்து புகழுடன் ஆண்டான் வில்லம்பு சேரன், சங்கம் வைத்து தமிழ் நலம் காத்து வாழ்வினை சிறக்க வைத்தான் பழந்தமிழ் நாட்டை பலமுறை ஆண்ட பாண்டிய பேரரசன். தென்மதுரையில் இருந்த முதல் தமிழ்ச் சங்கம் என்பது 4700 இருந்து செயல்பட்டதாகவும், அடுத்து கபாலபுரத்திலே இருந்த இரண்டாம் தமிழ்ச் சங்கம் 3400 செயல்பட்டதாகவும், மூன்றாவதாக மதுரையிலே இருந்த மூன்றாம் தமிழ்ச் சங்கம் 1850 ஆக மொத்தம் உச்சங்கங்களும் இணைந்து 9950 இருந்து செயல்பட்டதாக சொல்கிறது இறையனார் கல்வியல் உரை. நேற்று எழுத்தாளர் சு வெங்கடேசன் பேசினார்கள் அல்லவா, மதுரையின் அருகிலே கீழடியிலே இன்னும் 7 ஆழம் ஆராயப்படாமல் இருக்கிறது. ஆராய்ந்து பார்த்தால் தமிழனுடைய வரலாறு கிறிஸ்துவுக்கு முன்பு இன்னும் 1000 பின் செல்லுகின்றார் அல்லவா, கிறிஸ்துவுக்கு பின்பு. அதே போல இறையனார் கலைஞர் உரையும் அதுவும் ஒத்துச் செல்வதை சற்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு உண்மை புரியும். ஆக தமிழரின் பெருமை என்பது தமிழின் தொன்மையில் தானே தொக்கி நிற்கிறது. உலகிலேயே மூத்த மொழி செம்மொழி 7 என்று சொன்னால் அதிலே முத்தாய்ப்பாக இருப்பது, மூச்சுடன் உலாவிந்து கொண்டிருப்பது 3, அதிலும் முன்னணியில் முந்தி ஓடிக்கொண்டிருப்பது எனது முத்தமிழ் அல்லவா. அதனால் தானே இனிமைக்கு இனிமை சேர்ப்பது தமிழ், பழமைக்கு பழமையானது தமிழ், புதுமைக்கு புதுமை சேர்ப்பது தமிழ், செழுமைக்கு செழுமை சேர்ப்பது என்பது எனது செந்தமிழாக இருக்கின்றது இந்த தமிழ். அதனால் தான் தமிழுக்கு அமுது என்று பெயர் சொல்லி வைத்தான். வல்லின்னமும் வெள்ளின்னமும் வளமான நட்டை இன்னமும் நல்லின்னமாய் ஒன்றுபட்டு நடக்க வழி செய்த தமிழ் அல்லவா. எம்மொழிக்கு மூத்த தமிழ், எம்மொழியாய் வாய்ந்த தமிழ், செம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மாந்து இருக்கும் தமிழ் அல்லவா. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் பூச்சாகும் என்றும், உரை சாத்தத்திலேயே உயர்ந்தோர் ஏற்றுவோர் என்றும், ஊழ்வனை உறுத்து வந்து ஊட்டும் என்றும் உலகிற்கு உணர்த்திய மொழி அல்லவா நம்முடைய மொழி. ஆதிசிவன் பெற்ற தமிழ், அகத்தியன் வளர்த்த தமிழ், தொல்காப்பியன் மனதிலேயே தொட்டில் கட்டி ஆடிய தமிழ், காவிய சோழகிலே உலாவிய தமிழ், கம்பனின் கரங்களிலே கணித தமிழ், வள்ளுவனின் வாக்கினிலே வாய்ந்த தமிழ், அப்பையின் வடிகளிலே வளர்ந்த தமிழ், சந்தம் பழகியதை சந்தம் பாடும் தமிழ், சங்கீதம் பற்ற தமிழ், சிந்து நதி கண்ட தமிழ், சிறப்புகள் கொண்ட தமிழ், கங்கை நதி கண்ட தமிழ், காவிரியை வென்ற தமிழ், காலங்களை வென்ற தமிழ், காதலர்கள் கொஞ்சம் தமிழ், கணினியிலே மொய்க்கும் தமிழ். ஆனால் கேவலம் பாருங்க, கல்லூரி பள்ளிகளின் வாசலில் மட்டும் தமிழ் காணாமல் போய் நிற்கிறது. இதனை தீர்க்கும் ஆற்றலும் விவேகமும் அதிகாரமும் தமிழக அரசுக்கு இருக்கிறது என்பதனால்தான் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் தமிழக அரசும் ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள். எதிர்வரும் காலத்திலே மாற்றம் என்று கண்டிப்பாக வரும் என்று நம்புவோம். அரசை மட்டும் நம்பியிராமல் ஆர்வரிலே தமிழ் இருக்கை ஆரம்பித்தார்கள் வட அமெரிக்க தமிழர்கள். உலகத் தமிழர்கள் ஓடி வந்து கை கொடுத்தார்கள். ஜல்லிக்கட்டுக்கு அடுத்தபடியாக இப்படி ஒரு முயற்சிக்கு உலகத் தமிழர் ஆதரவு கொடுத்தார்கள் சொன்னால் அது நம்முடைய ஆர்வர் தமிழ் இருக்கை தான். வெள்ளட்டும் தமிழ், தூங்கும் புலியை படை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழர்களை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குறு பகைவரை இவன் என்று நீக்கினோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்கினோம், அடிக்கு மேல அடிச்சு அம்பியும் நகரும் என்று சொன்னானே, அது போல தமிழின் பெருமையை தமிழன் உணர தொடங்கிவிட்டான். அதனால் தான் எதிர்வரும் 50 தமிழினுடைய மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். இதைத்தான் சொன்னார் கவிஞர் அருள்மொழி அவர்கள், எதற்கு துணிந்தால் தமிழ் ஆளும், எதற்கும் துணிந்தால் எதற்கு துணிந்தால் தமிழ் மீளும், எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும் என்று தமிழ் ஆளத்தான் போகிறது. ஆக
பூட்டிய இரும்பு கூட்டில் கதவு திறந்தது. சிறுத்தையை வெளியே வா, எலிய உன்னை இழந்தவர் நடுங்க, புலி என்ன செயல் செய்ய புறப்படி வெளியே, ஒளிப்பற்றுங்க விழிப்பூட்டுங்க. நிகழ்ச்சி என்றால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியையும் பூனாம் என்றும் மையமாண்ட மண்டபில் மறவே கையிருப்பை காட்ட எழுதுவார். 50 ஆண்டு காலத்திலே தமிழ் எப்படி இருக்க போகுது என்பதை இந்த நாடகத்திலே நீ கண்டு மகிழ். நன்றி, வணக்கம். ஆண்டில் 25 வயதான அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த பாவைக்கு திருமணம். பாவையின் அம்மா வாணி, அப்பா சிதம்பரம் மற்றும் தம்பி பாரி ஆகியோர் திருமணத்துக்கு ஆயத்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள பாவையின் பெரியப்பா, பெரியம்மா, அண்ணன், அருள், அக்கா, அரசி ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். காட்சி 1, பாவையின் திருமணத்திற்கு அழைப்பு. எங்க மாசம் மாசம் உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, பொண்ணு கல்யாணத்துக்கான வேலை நிறைய இருக்கு. முதல்ல உங்க அண்ணன் செந்திலுக்கு ஒரு அழைப்பு போடுங்க. இந்த பாரி எங்க போனா? பாரி பாரி, அப்பாவுக்கு போன் எடுத்துக்கொடு. அழுலன்னு அரசி அக்காவை கூப்பிடுறதுக்காப்பா. ஒரு நிமிஷம்ப்பா, இந்தாங்கப்பா போனு. ஆமா ஆமா, நீ சொல்ற சரிதான். நன்றி பாரி, உன் பெரியப்பாக்கு போன் பண்றேன். அப்படியே பொங்கலையும் சிறப்பா சேர்த்து கொண்டாடிடலாம். அண்ணா, அரசி அருள் ரெண்டு பேரையும் மறக்காம கூட்டிட்டு வந்துருங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அரசி அக்கா, அருள் அண்ணா, நீங்க அவசியம் வரணும், இல்லைன்னா என்கிட்ட கண்டிப்பா மாட்டிக்க வீங்க. நாங்க வராம வந்துருவோம், வந்துருவோம். நீ சின்னதா இருந்தப்ப செஞ்ச குறும்பெல்லாம் காணொலியாவும் படமாவும் எடுத்து வச்சிருக்கோம். அது எல்லாம் மாப்பிள்ளைகிட்ட காமிக்கணும்ல. ஐயோ, தயவு செஞ்சு தயவு செஞ்சு அதையெல்லாம் முதல்ல அழிச்சிருங்க. நான் விமான நிலையத்துல இருந்து அழைச்சிட்டு வர செம்பொறி அனுப்புறேன். மனம், மொழி, இன்னும் பல வகையான தன்மைகள் எல்லாம் நினைவில் வச்சுட்டு உங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். அது மட்டும் இல்லண்ணா, சிறப்பான வள்ளுவன் கோடுங்கிற ஒரு மென்பொருளையும் செம்பொறிக்கு நிறுவி இருக்குது. விமானத்தை விட்டு இறங்கினதும் செம்பொறிக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சிருங்களேன். செம்பொறி நல்லா அரட்டை அடிக்கும், அதனால களைச்சு போகாம செம்பொறிகிட்ட பேசிக்கிட்டே வாங்க. காட்சி 2, விமான நிலையத்தில் செந்தில் குடும்பத்தினர் வந்து இறங்குகிறார்கள். அதோ அங்க பாருங்க செம்பொறி. வணக்கம் செந்திலையா, மங்கையம்மா, அரசி அக்கா, அருள் அண்ணா, வாருங்கள் வாருங்கள், பெட்டிகளை என்னிடம் கொடுங்க, வண்டி தயாரா இருக்கு, வாருங்கள் போகலாம். ஆமா, உங்கள் பயணம் சிறப்பாக அமைந்ததா? ஆமா செம்பொறி, சிறகு வானூர்தி நிறுவனத்தின் வானூர்தியில வந்தோம். வளவன் இல்லாத வானூர்தியில் 1.5 மணி நேரத்திலே வந்து இறங்கிட்டோம். ஆனாலும் 1 நிமிடம் தாமதமா எடுத்து போல. வானூர்த்தியில என்ன பண்ணீங்க? எங்களுக்கு உறக்கமே வரல, அதனால ஆஸ்கார் விருது வாங்கின மயம் திரைப்படம் பார்த்தோம். ஓ, இணையத்துல அதிகமா பார்த்த திரைப்படமா? ஆமா ஆமா, இயக்குனர் இமயம் இன்பமணியும், நவரச நாயகன் நடன நம்பியும், நயனழிந்த நாயகி தங்கவேணியும், மற்ற கலைஞர்களும் என்னமா கலக்கி இருந்தாங்க. இப்ப பாருங்க அந்த முற்பறிப்பான படத்தை. உலகமயமாக்கலை பத்தி அந்த படத்துக்கு என்ன கரு எடுக்கலாம்னு சிந்திச்சப்போ எனக்கு உதவியதே தமிழ்ச்சன் இலக்கியம்தான். தமிழரின் பண்டைய வாணிபம், அவர்கள் கிரேக்கம் போன்ற நாடுகளுடன் வச்சிருந்த வாணிப தொடர்பு, பிறகு அண்மையில் நடந்த அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச சான்றுகள், இவையெல்லாம் அதிகம் உதவின. படத்தோட மைய கருத்தே கணியன் பொங்கன்ற நான் சொன்னது போல, யாதும் ஊரே யாவரும் கேளுதான்.
காதல் காட்சிகளுக்கு நம்ம அகநானூற்று பாடல்களை கையாண்டோம். நல நம்பியும் தங்கவேணியும் மற்ற கலைஞர்களும் இந்த படம் ஆஸ்கார் விருது வாங்கிற அளவுக்கு உழைத்த உழைப்பு இருக்கே, அதை சொல்லி மாளர். செம்போடி, நீ எப்படி தமிழ் பேச கத்துக்கிட்ட? ஓ அதுவா, அது பெரிய கதையாச்சு. 2018 அமெரிக்க தமிழர்கள் முன்னெடுத்து தமிழர்களின் உதவியால ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கே உருவாச்சு. ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது அங்க தனியா தமிழ்த்துறையே மாறிச்சு. அதுக்கப்புறம் பல பெரிய பல்கலைக்கழகத்திலையும் தமிழ் பிரிவுகள் உருவாக வழிவகுத்துச்சு. இப்ப தமிழ் ஒரு செம்மொழின்னு உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால பற்பல ஆராய்ச்சிகள் நடந்து அமெரிக்காவில் தமிழ் பெற்றோர்களால் நடத்துகின்ற தமிழ் பள்ளிகளில் தமிழ் கற்ற பிள்ளைகள் கணனியில் தமிழ் பேச மென்பொருள் செய்தாங்க. நான் தமிழ் பேசுறதுக்கு அந்த மென்பொருள் தான் காரணம். கேட்கவே பெருமையா இருக்குல்ல. அப்பா, அன்னைக்கு சித்தப்பா பேசும்போது ஏதோ வலுவன் கோடு அப்படி சொன்னாங்களே, அப்படின்னா என்ன? அதுவா, நானே சொல்றேனே, செயற்கை அறிவு இருக்கு இல்லையா, அதான்ப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதையெல்லாம் ரோபோக்களுக்கு நிறுவிய பின்னால ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டு போச்சு. ரோபோக்கள் எல்லாம் மனுஷ தன்மையே இல்லாம செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அதனால பல பிரச்சனைகள் வந்தது. அதுக்கு பின்னாடி நல்ல மனித தன்மையை கொடுக்கற மாதிரி ஒரு போட்டி வச்சாங்க. என்ன போட்டி? இப்போ அந்த போட்டியில வென்றது நம்ம முனைவர் மாறன்ங்கிற தமிழர் தான். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை அடிப்படையாக வச்சு நல்ல மனித பண்புகளை உள்ளடக்கி வள்ளுவர் கோடு அப்படிங்கிற மாதிரி மென்பொருளை உருவாக்குனாங்க. அது உலக அளவில் முதல் பரிசு பெற்றது. ஆமா ஆமா, நானும் செய்தித்தாளில் பார்த்தேன். ஆ, அந்த வள்ளுவர் கோடு தான் நம்ம செம்பொறிக்கு நெருவி இருக்காங்க. இப்ப பல நாடுகளில் வள்ளுவர் கோடு தான் பயன்பாட்டில் இருக்கு. இங்க பாரு, திரு மாறன் அவர்களுடைய முப்பரிமாண படம். இயற்கையாக அமைய வேண்டிய மனித பண்புகளை எல்லாம் செயற்கையாக செம்பொறிக்குள் புகுத்த வேண்டும் என்ற உடனே எனக்கு மனதில் தோன்றியதெல்லாம் நமது திருவள்ளுவரும் திருக்குறளும் தான். அவர் எவ்வளவு அழகாக அதிகாரங்களை பிரித்து வெகு தெளிவாக ஒவ்வொரு மனித பண்பையும் சொல்லியிருக்கிறார் பாருங்க. எடுத்துக்காட்டா, அறத்துப்பாடல அன்புடைமை, விருந்தோம்பல், பொருட்பாடல பண்புடைமை, நட்பு சான்றாண்மை முதலிய அதிகாரங்கள் எல்லாம் வள்ளுவர் கோடு மென்பொருள் உருவாவதற்கு உறுதுணையாக இருந்தனர். ஐயா, குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், இப்போ உங்களுக்கு எல்லாம் நல்ல பசியா இருக்குன்னு என்னோட கருவிகள் சொல்லுது. ஆமா ஆமா, நல்ல பசி, நல்ல சாப்பாடு இங்க பக்கத்துல கிடைக்குமா? அமெரிக்கா பூரா ஒரு தமிழ் உணவு சங்கி தொடர பரவி இருக்கு. அதன் பேர் சப்புக்கொட்லே. அந்த உணவு அருகில தான் இருக்கு, அங்க போலாமா? பாத்தியா அருள், நான் சொன்ன கேட்டியா? நம்ம நுண்ணிய உணர்வுகளை உணர்கிற மதிக்கிற வள்ளுவன் கோடு இந்த செம்பொறிக்குள்ளேயும் நல்லா வேலை செய்யுது. அதனால்தான் நமக்கு பசி எடுக்கிறத அதுவே கண்டுபிடிச்சிருச்சு. ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். அதற்கட்டு செம்பொறி சப்புக்கொட்டிலே உணவகத்துல என்னென்ன உணவுகள் கிடைக்கும்? உடல்நலம் பேணுகிற மாதிரியான உணவுகள் கிடைக்கும். மண்பாண்டத்தில் தயார் செய்த உணவுகள், நல்ல நுண்ணுயிர் கொண்ட பழைய சொட்டு தண்ணி, கேழ்வரகு கூழ், புட்டு அப்படின்னு பெரிய பட்டியலே இருக்கு. அந்த உணவகம் ஃபுட் இஸ் மெடிசன், மெடிசன் இஸ் ஃபுட் அப்படின்னு தத்துவம் இயங்குது. ஓ, அதே உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற நம்ம சித்த வைத்தியத்தோட அடிப்படையாச்சே. ஆமா ஆமா, தீர்க்க முடியாத சில நோய்களை சித்த மருத்துவம் குணப்படுத்தியதால அதோட அருமை பெருமையெல்லாம் உலகத்துக்கே தெரிஞ்சுது. அதனால் பல்வேறு ஆராய்ச்சிகள் நடந்தன. அதன் விளைவாக வாழ்க்கை முறையே சித்த மருத்துவ அடிப்படையில் அமைப்பதற்கும் பல முயற்சிகள் நடந்தது. அந்த வெற்றிகள்ல ஒண்ணு தான் இந்த உணவகம். சரி சரி, வாங்க சாப்பிடுவோம். காட்சி 3, உணவு உண்ட பின் மறுபடியும் வண்டியில் பயணம். ஆஹா, என்ன அருமையான சாப்பாடு! உங்க சிறப்பு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. அனைத்தும் உடல் நலம் பேணும் உணவுகள். செம்பொறி, இந்த முப்பரிமாண செய்திகளை கொஞ்சம் போட. இதோ உங்களுக்கான செய்திகள். வணக்கம், இந்திய வாஷிங்டன் வட்டார தமிழ் செய்திகள் வாசிப்பது செந்தமிழ் செல்வி. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை
வர்ஜீனியா மாநிலத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து 50 ஆண்டு ஆனதால் இந்த 2067 ஆண்டு வர்ஜீனியா பொங்கல் திருநாளை பொன் விழாவாக கொண்டாடுகிறார்கள். அமெரிக்காவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் ஜனவரி 14 அதிகாரப்பூர்வமாக பொங்கல் தினமாக அறிவித்திருப்பதால் அமெரிக்கா அதிபர் அமெரிக்கா வாழ் தமிழர்களுக்கு தமிழ் பண்பாட்டுக்கு மரியாதை தரும் வகையில் வேட்டி சட்டை அணிந்து மகிழ்ச்சியோடு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். புவி வெப்பமயமாகிய காரணத்தால் தமிழர் உடையான வேட்டி சட்டை மிகவும் காற்றோட்டமாக இருக்கிறது, ஆகையினால் அனைவரும் விரும்பி அணியலாம் என்று விளையாட்டாக கூறினார். உலக அரங்கில் தமிழரின் மகத்தான பங்களிப்பை அமெரிக்கா அதிபர் பாராட்டினார். இன்று இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் முறைகளை பற்றி ஆராய்ச்சி செய்து அதில் நோபல் பரிசு பெற்ற தமிழக இயற்கை வேளாண் அறிஞர் முனைவர் திரு சரவணன் அவர்களை சந்தித்து பேசினார். அமெரிக்கா முழுவதும் இயற்கை வேளாண் முறையில் மக்கள் நலத்துடனும் வளத்துடனும் வாழ வகை செய்யும் வகையில் முனைவர் திரு சரவணன் தலைமையில் ஒரு குழுவை அமைத்துள்ளார். மனித குலத்திற்கு ஆற்றிய அரிய பணியினை பாராட்டி மனித உரிமை போராளி திருமதி பூவரசி அவர்களுக்கு அதிபர் அவர்கள் சிறப்பு விருதான மனிதருள் மரகதம் விருதை அளித்து பாராட்டினார். கண்டுபிடிப்பாளர் மற்றும் சிறகுவிரி வானூர்தி நிறுவனத்தின் அதிபர் திரு கந்தசுவாமி அவர்கள் 200 பேர்கள் அழைத்து செல்லக்கூடிய வானதி ஓடும் விண்கலம் இனிமேல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய் கிரகத்துக்கு செல்ல இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை கால அட்டவணையை வெளியிட்டு அறிவித்தார். நன்றி. மீண்டும் 10 மணி செய்தியில் சந்திப்போம். வணக்கம். விஜயகுமார் பல இசைக்கருவிகளோட வராங்க, நல்ல கச்சேரி இருக்குது, என்னையும் கூட வாசல் அழைச்சிருக்காங்க.
வலைத்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டீர்களா? பயனுள்ள வீடியோ யூடியூப் .com/வலைத்தமிழை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் செய்யவும்.